வெல்கம் டு ஏர் எக்ஷன் சேனல். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்பிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? குறி வச்சா போச்சுடா, எற விழல. குறி வச்சா எற விழணும். ஏ விழுந்துருச்சா? குறி வச்சா வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வேட்டையன் படத்தோட ரிவ்யூ தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷாரா விஜயன், சோ ராணா, யார், யோகி பாபு இல்லையா? சோ இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. நமக்கு தான் எஸ்பிங்க பேர்ல ஒரு எண்ணம் வந்திருக்காங்கல. ஜெய்பீம் படத்தை டைரக்ட் பண்ண டிஜே ஞானவேல் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த படத்துல ட்ரைலர் பார்த்த பிறகு இந்த படத்து மேல ஒரு எதிர்பார்ப்பு சுத்தமா இல்ல, ரொம்ப ஹைப்லாம் இல்ல. பட் ஆனா சாங்ஸ் ரொம்பவே ஹிட் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. ஏன்னா ட்ரைலர் வந்து கொஞ்சம் நார்மலா தான் இருந்துச்சு. அப்பவே தெரிஞ்சுட்டு இது வந்துட்டு ஒரு ஸ்டோரி ஓரியன்டான ஒரு மூவி தான். ஏன்னா டைரக்டர் அப்படி, அவரோட முந்தைய படங்கள்ல கூட ஸ்டோரி அப்புறம் சோசியல் மெசேஜ் இருக்கிற ஒரு படம். சோ இதுலயும் வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கறத நினைச்சேன். அதே தான் நடந்திருக்கு. சோ என்கவுண்டர் பேர்ல கொலை பண்றது தான் ஹீரோயிசம். இது என்னன்னா இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சூப்பர் ஸ்டார் மூவி மாதிரியும் இல்லாம, டிஜே ஞானவேல் அவரோட படம் மாதிரியும் இல்லாம ஒரு மாதிரியா இருக்குது. அது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இன்னொரு பக்கம் அமிதாப் பச்சன் என்ன பண்றது, தப்பான விஷயம், தப்பு செஞ்சவனுக்கு நீதிமன்றம் தான் தண்டனை கொடுக்கணும், நீங்க கொடுக்க கூடாது, நீங்க பண்றது ரொம்ப தப்பான விஷயம் சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் சொல்றாரு. இது மட்டும் இல்லாம இதுக்கு இடையில ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த படத்தோட கதையே. அதை நீங்க போய் தியேட்டர்ல போய் பாருங்க, நல்லா இருக்கும். ஏன்னா இந்த படத்துல ட்விஸ்ட்னு சொல்லிட்டு அங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்காங்க. அதையும் நான் கதை மூலமா சொல்லிட்டுனா உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காதோ அப்படிங்கிற ஒரு பயமா இருக்கு. அதனால சிம்பிளா சொல்லிட்டே நீங்க தியேட்டர் போய் பாத்துங்க. அடுத்து இந்த படத்துல நடிச்சிருக்க நடிகர்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லி ஆகணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆஸ் யூஷுவல் சூப்பராவே நடிச்சிருக்காரு. அதே போல அமிதாப் பச்சனை வந்து டம்மி ஆகிடுவாங்கன்னு நினைச்சேன். அவரும் தனியா வந்து ஸ்கோர் பண்றாரு. சோ அது வந்து நல்லா இருந்துச்சு. இந்த கேரக்டருக்கு வேற யாராவது நடிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு செட் ஆயிருக்குமான்னு தெரியல. ஆனா இவரை சூஸ் பண்ணது ஒரு நல்ல விஷயம். குற்றங்கள் தொட்டதை மாதிரி அதை உலர விடக்கூடாது. என்னன்னு தெரியல, விக்ரம்ல வந்து ஒரு மாதிரியான ஒரு கேரக்டரா இருப்பாரு. அப்புறம் மாமன்னால பார்த்தா ரொம்ப வில்லனிசமா இருப்பாரு. இதுல பார்த்தா அதுக்கு வேற மாதிரி இருக்காரு. ஒவ்வொரு படத்துலயும் புதுசு புதுசா பாக்குற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. அடுத்து துஷாரா விஜயனும் சரி, அப்புறம் ரித்திகா சிங், அவங்க ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனா மஞ்சு வாரியரை மட்டும் சரியா யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு லைட்டா ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு சாங்குக்காக அப்புறம் அங்கங்க ஒரு ஒரு சீன்ல வருவாங்க, அவ்வளவுதான். மத்தபடி எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ல வந்து கரெக்டாவே நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்துல இருக்க பாசிட்டிவ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். இப்படி ஒரு ஸ்டோரியில இப்படி ஒரு படத்துல சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காருங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான்டா. கடைசியா வந்த ரஜினி படங்கள்ல ஸ்டோரி பெருசா இருக்காது, ஏதோ கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டி விட்டுருவாங்க. ஆனா இந்த படத்துல ஸ்டோரிக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. இதுவே ஒரு நெகட்டிவா கூட இருக்குது, நான் கடைசியில சொல்றேன். இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் வெப்பன்ஸ் பவர் இருந்து ஒரு கிரிமினல் அட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னா அங்க போலீஸ் சரியா வேலை செய்யல அர்த்தம். ஆரிலன்ஸ் கூட சொல்லிருந்தாரு நமக்கு இந்த கருத்து எல்லாம் வேணாம், அந்த சோசியல் மெசேஜ் எல்லாம் வேணாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நமக்கு இந்த கருத்து மெசேஜ் அதெல்லாம் சரிபட்டு வராது. ஆனா இந்த படத்துல பார்த்தா அப்படி கிடையாது, சோசியல் மெசேஜ் நிறையவே இருக்கு. ஓகே, நல்ல விஷயம் தான். அடுத்த பாசிட்டிவா வழக்கமான சொல்றதா அனிருத்தோட மியூசிக். எப்பா சூப்பர் ஸ்டார் படத்துக்கு மட்டும் எப்படிதான் அந்த மாதிரி பண்றாருன்னே தெரியல. உண்மையாவே சூப்பரா பண்ணிருக்காரு.
மனசுல ஏ சாங்கா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு ஹண்டர் வந்தார் அந்த சாங்க வச்சுக்கிட்டு சில பிஜிஎம்னா பண்ணிருக்காரு, அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதே போல வந்துட்டு இன்டர்வலுக்கு அடுத்தது ஒரு சாங் வரும், ஒரு ஒரு சேடான ஒரு சாங்கா இருக்கும், அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் தான் கேட்டா நல்லா இருந்துச்சு. மனசுல ஏ சாங்னா செம்ம வைபா இருந்துச்சுடா, அதுவும் அதுல அனிதத்தோட என்ட்ரி வரும்ல அது நல்லா பக்கவா இருந்துச்சா. இந்த படத்துல ஒரு முக்கியமான பாஸ்ட் நான் என்ன பாக்குறேன்னா, நிறைய விதமான சமூக பிரச்சனைகளை பத்தி பேசிருக்காங்க. நீட் எக்ஸாம் பத்தியும், அது மூலமா கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படுற கஷ்டங்கள் பத்தியும், இதை வச்சு பணம் சம்பாதிக்கிற கோச்சிங் சென்டர்ஸ் பத்தியும் பேசிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தன் வந்துட்டு கருப்பா வெள்ளையா இல்ல இந்த சாதியை சேர்ந்தவன் இவன் வந்து தப்பு பண்ணிருப்பான்டா, இந்த ஏரியாவை சேர்ந்திருக்கான் இவன் கண்டிப்பா தப்பு பண்ணிருப்பான்டா, இவன் ஒரு ஆள் பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கான் இவன் கண்டிப்பா தப்பு பண்ணிருப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணுவாங்களே, அதுவே ஒரு தப்பான விஷயங்கிறத தெளிவா சொல்லிருக்காங்க. அதே போல ஒரு டயலாக் கூட வரும், மாடி வீட்டில் இருக்கிறவன் தப்பு பண்ண மாட்டானா அப்படிங்கிற மாதிரி நான் வரும். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அடுத்து என்கவுண்டர் பத்தியும், இந்த என்கவுண்டர்ங்கிறது அதிகாரத்தில் உள்ளவனுக்கும் இல்லை பணக்காரனுக்கும் நடக்கிறது கிடையாது, சாமானிய மக்களுக்கும் முக்கியமாக ஏரியா இருக்கிறவங்க தான் ஈஸியாக நடந்துருது அப்படிங்கிற விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு பணக்காரனுக்கு என்கவுண்டர் என்ன, அவனை வந்து அரெஸ்ட் பண்ணுறதே ஒரு பெரிய காரியமாக இருக்கும், அதே ஏரியா இருக்குன்னா ஈஸியாக அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவனை என்ன வேணா பண்ணுவாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த படத்தில் பேசியிருக்காங்க. Justice delayed is justice denied. Justice hurry. It's just his bed. அடுத்து ஒரு சில இடங்கள்ல வர மாஸ் சீன்ஸ் தான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. முக்கியமா லிஃப்ட் சீன் சொல்லணும், நீங்க தியேட்டர்ல பாக்கும்போது நல்லாவே செலிப்ரேட் பண்ணி பார்க்கலாம். சரி, நம்ம நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்ன சொல்லுவானா, இந்த படத்துல அடுத்தடுத்த சீன் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ற மாதிரியே இருக்கு, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் அங்க நடக்குது. இவங்க ட்விஸ்ட்னு சொல்லி ஒன்னு வச்சா கூட அது பாக்குறதுக்கு நார்மலா தான் இருக்குது, பயங்கரமான ட்விஸ்டா அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. அடுத்த விஷயம் என்னன்னா, இது வந்துட்டு ஒரு கமர்ஷியல் மூவியா இல்ல வந்து ஸ்டோரி ஓரியன்டட் மூவியா, அது அந்த கன்ஃபியூஸ் வந்துட்டு கடைசி வரைக்கும் இருக்குது. இவங்க வந்துட்டு ஒரு ஸ்டோரியை வச்சுட்டு அதுல வந்துட்டு வழக்கமான ரஜினி படங்கள் மாதிரி ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்ஸ சேர்த்து ரெண்டத்தையும் ஒன்னா இணைச்சதுனால அது வந்துட்டு ஒட்டாமே இருக்குது. இந்த படத்தை வந்துட்டு ஒரு நல்ல கமர்ஷியல் மூவிடா அப்படின்னு சொல்ல முடியல, ஒரு நல்ல ஸ்டோரி உள்ள ஒரு ஸ்டோரி ஓரியன்டட் மூவிடா அப்படிங்கறதும் சொல்ல முடியல, ரெண்டுமே பாதிக்கு பாதி தான் இருக்குது. ஸ்டார்டிங்ல கூட தெரியல, ஆனா போக 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 அந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வேணுமே திணிச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த பயிற்சினா இருக்கட்டும், ரஜினியோட மாசா வர அந்த எலமெண்ட்ஸா இருக்கட்டும், சாங்கா இருக்கட்டும், இது எல்லாமே சரி வைக்கணும் இந்த இடத்துல, அங்க இந்த இடத்துல அங்கங்க வைக்கணும், அப்பதான் வந்து ஃபேன்ஸுக்கு பிடிக்கும், ஜெயிலர் அளவுக்கு ஒரு ஹிட்ட கொடுக்க முடியும், அங்கங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கணுங்கிறதுக்காக வேணுமே வச்ச மாதிரியே இருந்துச்சு. என்கவுண்டர் பேர்ல கொலை பண்றதுதான் ஹீரோயிசம். இதுல என்ன விஷயம்னா, ரஜினி சீன்ஸ் எல்லாத்தையும் தனியா எடுத்துக்கிட்டு ஸ்டோரி அந்த படத்துக்கான உண்மையான ஸ்டோரியை வந்து தனியா எடுத்துருக்காங்க போல, அந்த கதை அப்படியே அழகா ஓடிட்டு இருக்கு, அங்கங்க ரஜினி ரஜினி சீன்ஸ் எல்லாம் அங்கங்க ஆட் பண்ணி ஒரு ஃபைட் சீனு ஒரு மாசா வர ஒரு சீனு அங்கங்க ஆட் பண்ணி அப்படியே ஒரு படமா கொடுத்துருக்காங்க. அது வந்து பாக்குறதுக்கு நல்லாவே தெரியுது. சோ அதை வந்துட்டு இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமோ அப்படிதான் தோணுச்சு. ஜெயிலர் படத்தை கூட ஏத்துக்கிட்டாங்க, அதுல பெருசா கதை கிடையாது, வெறும் இந்த மாச எலமெண்ட்ஸ் வச்சுட்டு அங்கே நடக்கிறது அந்த அனிதத்தோட பீஜியம் அப்படி இப்படின்னு சொல்லி ஓட்டிட்டாங்க, அதை கூட ஏத்துக்கிட்டவங்க நல்ல ஸ்டோரி உள்ள படத்தை ஏத்துக்க முடியல. ஏன்னா ஏதாவது ஒரு வழியில போயிருக்கலாம், ரெண்டுத்தையும் இணைச்சதுனால அது ரெண்டுமே ஸ்பாயில் ஆயிடுச்சு, ஸ்டோரியிலையும் ஃபுல்லா போக்கஸ் பண்ண முடியல. சரி, அந்த கமர்ஷியலா ஒரு ரஜினிக்கு ஏத்த மாதிரி ரஜினி படங்கள் மாதிரி அதுவும் ஒன்றும் பண்ண முடியல, ரெண்டுத்துக்கும் ஒரு மாதிரியா ஒட்டாத மாதிரி ஒரு ஃபீலு. என்ன பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள படங்களை விட இந்த படம் பரவாயில்ல தோணுச்சு. ஆனா ஒரு சில பேர் நானே பார்த்த வரைக்கும் இது ஜெயிலர் அளவுக்கு மாஸ் இல்லடா, ஜெயிலர் வரைக்கும் நல்லா இல்லடா, ஜெயிலர் வேற ரகம் அப்படிங்கிறவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் லாஜிக்கே இருக்கலாமா, எங்கெங்கோ போயிட்டு இருப்போம், எப்படி அந்த முடிக்கிறது கதையை முடிக்கிறதுன்னு தெரியாம என்னென்ன பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் அந்த கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ஐயோயோ, அதை நான் என்ன சொல்றேன்னு தெரியல, வில்லனை பிடிக்கிற ஒரு சீனு, நம்ம ஊர் போலீஸ்க்கு ஜீப்பு கொடுக்கறதே பெருசு, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் பிடிச்சது ஓகே, ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். பட் ஆனா உங்களை பத்தி எனக்கு தெரியல, ஏன்னா நீங்க வந்துட்டு ஜெயலலிதாவை எதிர்பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த படம் கிடையாது. இது வந்துட்டு ஒரு ஸ்டோரி ஓரியன்டட் மூவி தான், இதுல இருக்கிற ஒரு சில சோசியல் மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இதுக்கு முன்னாடி வந்த ரஜினி படங்களை விட இது கொஞ்சம் பெட்டரான ஒரு படம் தான் எனக்கு தோணுச்சு. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா நானும் போய் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். அதுவும் இல்லாம அந்த ஞானவேல் ராஜா அவங்களோட இன்டர்வியூலாம் பார்த்தேன்,
பார்த்தீங்கன்னா அந்த அமிதாப் பச்சன் வர சீனும் ரஜினி அவங்க ரெண்டு பேர் கிளாஷ் ஆகிற சீன் வந்து பயங்கரமாக இருக்கும். அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னாங்க, அந்த அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும்னா, இது வந்து ரஜினியும் அமிதாப் பச்சனும் இந்த படத்தில் நடிக்காமல் வேற யாரையா நடிக்க வச்சுருந்தா கூட இந்த படம் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியாவது கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். இது ரஜினி அவங்க ரஜினியை போட்டதுனால ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு அந்த இதுக்கு ஃபேன்ஸுக்காக வைக்க வேண்டிய சீன்லாம் வாண்டடாக வச்சு அது இது பண்ண மாதிரியே இருந்துச்சு. இது ஒன்று, அது அதான் இதுக்கு முன்னாடி உள்ள படம் பார்த்தீங்கன்னா ஜெய் பீமில் சூர்யா சாருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் இருக்காது, அந்த பில்டப்போ அந்த மாஸ் சீனோ எதுவுமே இருக்காது, ஒரு ஆக்ஷன் சீனோ எதுவுமே இருக்காது. அது அந்த கதைக்குள்ளேயே அது நோந்து போயிட்டே இருக்கும். அந்த 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 கோர்ட்டில் நடக்கிற இது தான் அது கெத்தாகவே காட்டுவாங்க. இது வந்து அப்படி இல்லாமல் இது வாண்டடாக இது பண்ணணும், இது பாட்டுலாம் வைக்கும் போதே தெரிஞ்சு போச்சு இது வந்து அவரோட படம் மாதிரியே எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் படம் எனக்கு தெரிஞ்சு இவர் சொன்ன கதையை கொஞ்சம் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஏதோ குழப்படி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு இது சொன்ன மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு, செகண்ட் ஹாஃப்லாம் கண்டிப்பாக அந்தளவுக்கு பார்க்குற அளவுக்குலாம் இல்லை. ஆவரேஜ் சொல்கிறதே எனக்கு தெரிஞ்சு அதிகம் தான். இது நான் சொல்கிறதோட நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்க தான் நினைப்பீங்க. ஏன்னா நான் ட்ரெய்லரில் பார்த்ததை பார்க்கும்போது அந்தளவுக்கு ட்ரெய்லரில் இருந்தது கூட படத்தில் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. மேபி ரஜினி ஃபேன்ஸ் அவங்க ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் இது, அதான் சொல்கிறல இது நார்மல் ஆடியன்ஸுக்கே பிடிக்கிறது தான் என்னன்னு எனக்கு தெரில. அதே மாதிரி அந்த சோசியல் அந்த மெசேஜ் சொன்னது எல்லாமே ஓகே தான், அந்த என்கவுண்ட்ரு இதை பற்றி சொன்னது எல்லாமே கரெக்டாக தான் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த கடைசி செகண்ட் ஹாஃப் மட்டும்தான், அதாவது படத்தை வந்து எப்பவுமே ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சொதப்பிட்டு செகண்ட் ஹாஃப் சூப்பராக பண்ணாங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஹாஃபோட சொதப்பல் தெரியவே தெரியாது. இப்போது எல்லாருமே அந்த சொதப்பல் பண்ண போய் அது படமே டேமேஜாக, அதாவது நம்ம வெளியில் வரும்போதே ஐயா இது படம் அந்த ஃபஸ்ட் ஹாஃபே நம்மளுக்கு மறந்துடுது, ஃபுல்லாக இந்த செகண்ட் ஹாஃப் தான் நான் இருக்குது, படமே நல்லால ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. இது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் போய் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது படம் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இது ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலாம் இல்லை பிடிக்காமல் கூட போகலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது இது ரெண்டு பேருக்கோ உள்ள படமே எனக்கு இல்லைன்னு தான் தோணும். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பை.